விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல நம்முடைய இந்திய அரசாங்கமானது கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய சேது என்ற அப்ளிகேஷனை வெளியிட்டுள்ளார்கள். நாம இந்த வீடியோவில் ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் தான் நம் மீது அக்கறை கொண்டு கொரோனாவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வீட்டில் இருக்க வேண்டும். கொரோனாவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த ஆரோக்கிய சேது ஆப்பின் மூலம் உங்களுடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு கொரோனா உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளூடூத் லொக்கேஷன் ஆன் பண்ணி வைப்பதன் மூலமாக உங்களுடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு கொரோனா உள்ளதா என்பதை அலர்ட்டாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஒருவேளை உங்களுக்கு நோயின் அறிகுறி இருந்தால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அலர்ட்டும் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஆப்பின் மூலமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் கொரோனாவிலிருந்து பாதுகாக்க முடியும். அதற்கு பதிவு செய்யவும் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படும், இந்திய அரசாங்கத்திடம் மட்டுமே உங்களுடைய தகவல்கள் பகிரப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய லொக்கேஷனை அலோவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஓகேங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து அலோங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் உங்களை பற்றின சில தகவல்களை கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஆணா பெண்ணான்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் எந்த ஜென்டரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய முழு பெயரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஏஜ், அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் லாஸ்ட் 30 நாட்களில் எங்கேயாவது வெளியூர் பயணம் போயிருந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் வெளியூர் பயணம் போயிருந்தால் எந்த ஊர் போயிருந்தீங்களோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நன்னுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் தன்னார்வ தொண்டு செய்ய விருப்பம் இருந்தால் ஆம்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் சமர்ப்பிக்கங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் மீண்டும் அழைக்கவும்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் நலமாக இருக்கிறீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம் என்றால் ஆம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள 20 வினாடி எடுத்துக்கொள்கிறீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு பொறுப்பான குடிமகனாக இருந்து நீங்கள் கொடுக்குற பதில்களை சரியான பதில்களாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி தெரிந்து கொண்டேன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்கண்ட அறிகுறிகளில் உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எதுவும் இல்லைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்கண்ட நோய்களில் ஏற்கனவே இந்த நோய்களில் ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் எதுவும் இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசி 14 நாட்கள் நீங்கள் வெளியூர் பயணம் போயிருந்தால் ஆம்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கொரோனா இருந்த ஒருவருடன் தொடர்பில் இருந்தீர்களா அல்லது வாழ்ந்தீர்களான்னு கேட்டிருக்காங்க. அதே போல் நீங்களாகவே கொரோனா உங்களுக்கு இருக்குதான்னு சுகாதார பணியாளர் இல்லாமல் செக் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுவும் இல்லைன்னா எதுவும் இல்லைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வீட்டிலேயே இருங்கள் என்றும் உங்களுக்கு தொற்று இருக்கும் என்று தோன்றினால் நீங்கள் உங்களை சுயமதிப்பீடு செய்து கொள்ளுமாறும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இப்போது பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா
இந்த ஹெல்ப்லைன் நம்பர் 1075 கால் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.